மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றத்தை பற்றி பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஜா செடியில் வர பொதுவான ஒரு ப்ராப்ளம், அது டிசீஸா இல்லை வந்து அது ரோஜா செடிகளில் என்ன ஏது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே தீர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கும் போது வந்து உங்கள் ரோஜா செடிகளில் நல்ல பூக்கள் இருக்கும், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பூக்கள் இருக்கும். பட் ஒரு சில மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகலாமா வேணாமான்ற ஸ்டேஜில் இருக்கும். கடைசி வரைக்கும் அது ஓப்பனே ஆகாது, அப்படியே அது கருகி போய் அப்படியே இருக்கும் அது. ஸோ அது என்ன ரீசன், செடிகளுக்கு சத்து பற்றாக்குறையா இல்லை வந்து செடிகளை என்ன பண்ணியிருக்கு, பூச்சி ஏதாவது தாக்கியிருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ, செடிகளில் இருக்க மற்ற பூக்கள் எல்லாமே சூப்பராக பூத்துருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். பட் வந்து இந்த பூக்கள் மட்டும், ஒரே ஒரு பூ ரெண்டு பூ அந்த மட்டும் நம்மளுக்கு சரியாக பூக்காமல் விரியாமல் மொட்டு விரியாமல் இருக்கும். ஸோ அது என்னடா ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அது பேர் வந்து புல் நோசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் பூ, அப்படி இல்லைனா வந்து வளரவே வளராது, ஒரு ஷேப்பாக இருக்காது, ரோஸ் விரிகிற மாதிரியே விரியாது. இந்த மாதிரி இருந்துச்சுனாவே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இது அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. உங்கள் ரோஸு வந்து சாதாரணமாக தான், உங்கள் பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. சில கிளைமேட் சேஞ்ச் ரீசனாக திடீர்னு குளிர் அடிக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி பூக்களை நீங்கள் நிறையவே உங்கள் செடிகளில் பார்க்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கணுமா, செடிகளை வந்து ரொம்ப பராமரிக்கணுமா, ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் அது பார்த்த உடனே கட் பண்ணி விட்டுட்டா போதும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு அது வந்து வேறு எதுவுமே இருக்காது. அந்த ஃபோட்டோஸ் வந்து வேணா நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களோட அந்த பூக்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அது ஒரு மாதிரி விரியக்கூடாத கண்டிஷனில் விரியாமல் அப்படியே காஞ்சு அதில் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது பேர் வந்து புல் நோசிங். இதுக்கு நம்ம வந்து பெருசாக ஒன்றும் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னாவே போதுமானது தான் இருக்கும். அது வந்து டீபட்டிங் அந்த ப்ராசஸில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. இது மற்ற செடிகளுக்கு பரவுமா, பக்கத்தில் இருக்கிற பூக்களுக்குமே பரவுமான்னு கேட்டிங்கனாலும் கிடையாது, அது எதுவுமே பண்ணாது. அது ஒன்லி கிளைமேட் சேஞ்ச் ரீசன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி பூக்கள் பூக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிற பூக்கள் வந்து நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்த உடனே கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், உங்கள் செடிகள் ஹெல்த்தியாக தான் இருக்குது, அது நம்மளுக்கு செடிகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது. புல் நோசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லெட் மீ நோ இன் கமெண்ட்.